மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். TNEA2022 சார்ந்து நான் இப்போ சமீபத்தில் போட்ட ஒரு வீடியோ வந்து நிறைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்லேயும் நேரடியாகவும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 476 என்ஜினியரிங் காலேஜஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணதில் 166 காலேஜஸ் தான் வந்து 25% ஆர் லெஸ் தென் 25% டிஃபிஷியன்சி இருக்குது. மிச்சம் வந்து ஒரு 310 காலேஜஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டு சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோன்னே. இது நிறைய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அதிர்வலைகள்னாக்க, மாணவர்கள் சைடு கொஞ்சம் தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம போய் ஏதாவது தப்பான காலேஜில் சேர்ந்துருவோமோ, அஃபிலியேஷன் இல்லாத காலேஜில் போய் மாட்டிக்குவோமா, பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து, சார் எல்லாம் ரைட்டு தான், அந்த பிரச்சனை இருக்கிற காலேஜை லிஸ்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா நாங்களாம் கவனமாக இருந்துருவோம்ல, தப்பிச்சுக்குவோம்ல, நீங்கள் அந்த கொஞ்சம் லிஸ்ட்டை போடலாமே அப்படின்னு இன்னொரு தரப்பினர். இன்னும் ஒரு சிலர், நாங்கள் போய் பார்க்கணும்னா எங்கே போய் இந்த பிரச்சனைக்குரிய காலேஜஸை லிஸ்ட்டை பார்த்துக்க முடியும், இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இது ஒரு நீங்கள் பதட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா காலேஜஸ்காரங்க இது ரொம்ப கவலை வர ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு இன்டர்னல் மேட்டர், யூனிவர்சிட்டிக்கும் எங்களுக்கும் நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன், இதை வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து வெளியில் பரபரப்பு பண்ணதால் கல்லூரிகள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இது சாதாரண ஒரு ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறதும் அவர்கள் குறைகளை சொல்கிறதும் நாங்கள் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதும் இது சாதாரணமான ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் தான். இதை பேப்பர்களுக்கு செய்தியாக கொடுக்கும்போது ஏதோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸே மூட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை தோற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த மாதிரி சூழலெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது ஒரு நார்மல் அப்படின்னு கல்லூரி தரப்புலேருந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னாக்க, ஓரளவுக்கு அது உண்மை. ஸோ வழக்கமாக இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும், இதில் என்ன பிரச்சனை வரும் வராது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். சி, இந்த கல்லூரிகள் எல்லாமே, இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே முதல்ல வந்து ஏஐசிடிஇ அப்படிங்கிற அகில இந்திய தொழில்நுட்ப கழகம், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவர்கள் வந்து முதல்ல அப்ரூவ் பண்ணணும். சரியா, இவங்க வந்து எப்படி அன்யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் பண்ணதோ அவங்களும் அது மாதிரி ஒவ்வொரு வருடமுமே வந்து அவங்க வந்து இந்த கல்லூரிக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, தேவையான டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்களா, பிரின்ஸிபால் சரியாக இருக்காரா, அண்டு லெபரட்டரி வசதிகள் இருக்கா, ஒர்க் ஷாப் வசதிகள் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இது ஸ்டேஜ் ஒன். அதற்கு பிறகு இந்த அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்ஜினியரிங் காலேஜஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கிறதால இவங்க கிட்டத்தட்ட அதே ப்ரொசீஜரை திரும்ப ஒரு முறை இவங்க செய்வாங்க. இவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இந்தந்த மாதிரிலாம் இருக்கணும்னு, இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போடுவாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த கோவிட் காரணமாக ஃபிசிக்கலாக போய் யாரும் இன்ஸ்பெக்ட் பண்ணலை. 2 வருட கேப்புக்கு பிறகு இந்த வருஷம் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. அப்போ பண்ணினதில் தான் இந்த குறைபாடுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ கல்லூரிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 2 வருஷமாக எதுவுமே இல்லை, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம், ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது இதன்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 476 166 காலேஜஸ் வந்து லெஸ் தென் 25% டெஃபிஷியன்சி, 25% கீழே இருக்கிற குறைபாடுகள் இருக்குன்னு இருக்கு பாருங்கள். இதை கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காகவே அஃபிலியேஷன் ரினியூவல் பண்ணிவிடுவாங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதற்கு பிறகு இந்த பேலன்ஸ் 310 சொன்ன பார்த்திங்களா, அதில் வந்து 225 காலேஜஸ் வந்து மோர் தென் 50% டெஃபிஷியன்சி இருப்பாங்க. இதில் வந்து என்னென்னலாம் அடங்கும்னா, ஆசிரியர் பற்றாக்குறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் கட்டடத்தில் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு தேவையான கட்டட வசதிகள் இல்லாமல் ஒரு கல்லூரியே தொடங்கவே முடியாது முதல்ல. ஸோ கட்டடத்தில் பிரச்சனை இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு மீன் பண்ணுறது என்னென்னா,
லேபரட்டரி வசதிகள் அல்லது ஒர்க் ஷாப் வசதிகள். இப்போ வந்து 120 கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க வந்து 60 தான் வச்சுருக்காங்க அப்படின்னா, இவங்க இந்த 2 வார கால அவகாசம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அதுக்குள்ளே அவங்க இன்னொரு 60 கம்ப்யூட்டர் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கேடரில் 36 பேர் இருக்கணும் அப்படின்னாக்க, இவங்கக்கிட்ட 28 பேர் இருப்பாங்க. இன்னும் 8 பேரை வந்து அவர்கள் இந்த 2 வாரத்துக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணி அப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்க. ப்ரொஃபஸர் இது பிரின்சிபல் ஒரு 23 காலேஜில் வந்து இன்எலிஜிபிள் பிரின்சிபல், அவங்களுக்கு என்ன இன்எலிஜிபிளாக என்ன அர்த்தம், இவங்க வந்து ஒரு PhD வேணும், இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற க்ரைட்டீரியாவை மீட் பண்ணாதவர்கள், அது சம்மந்தல்லாதவங்களே அரும்பி போட்டுற மாட்டாங்க, இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் தான் பிரின்சிபலாக போடுவாங்க. அப்போ அந்த க்ரைட்டீரியா உள்ளப்படுறத ஒரு 23 பேருக்கு ஒரு பிரின்சிபலை, தகுதியான பிரின்சிபலை கண்டுபிடிச்சி போடுறது அதுவும் ஒன்றும் சிரமம் கிடையாது. அடுத்து ஒரு 62 காலேஜ் வந்து 25-50% நடுவில் குறைபாடுகள் இருக்க காலேஜ், அதை சரி பண்ணுறது தான் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போ இந்த கல்லூரிக்காரங்க சொல்கிறதும் சரி, நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததும் சரி, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரிகள் பெரும்பாலும் எந்த கல்லூரிக்குமே பிரச்சனை வராது. இவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு நோட்டீஸ் அவ்வளோதான், அதாவது எப்படி ஒரு ஒரு டேக்ஸ் கட்டலைன்னா நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பாருங்கள், அந்த தேதிக்குள்ளே கட்டிடுங்க அப்படின்னா அடுத்து கட்டிடுறோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. ஸோ வந்து இந்த அனானுவஸ்டி அனுப்பிச்சிருக்கிற நோட்டீஸுக்கு வந்து 2 வார காலகட்டத்துக்குள்ளே அவங்க என்னென்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு இந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி சுட்டி காட்டியிருக்கோ அந்த குறைபாடுகளை சரி செஞ்சு நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பேர் அதுக்கு, அதை கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே இவங்க அதை செக் பண்ணிவிட்டு அஃபிலியேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்கள் கவுன்சிலிங் டைமில் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் மட்டும்தான் அது உள்ளே இருக்கும், அதனால் நீங்கள் அதை பயப்படவே வேண்டாம். அங்கீகாரம் இல்லாத கல்லூரியில் நீங்கள் போய் சீட்டே எடுக்க முடியாது. ஒரு கல்லூரி அங்கீகாரத்தை இழந்துடுச்சு, அஃபிலியேஷனை இழந்துடுச்சுன்னா அது கவுன்சிலிங் உள்ளாரியே வராது. அதனால் நீங்கள் இதெல்லாமே வந்து இன்டர்னல் பிரச்சனைகள், கல்லூரிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் இடையேவான தொடர்புகள் இது. ஸோ இது வந்து மாணவர்களாகி நீங்கள் வந்து ஒரு தப்பான கல்லூரியில் போய் சேர்ந்துருவோமோ, அங்கீகாரம் இல்லாத கல்லூரியில் போய் மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் அதை தான் கேட்குறாங்க, எப்படி இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது, நாங்கள் எப்படி சிக்கிக்காமல் இருக்கிறது, எங்களை பிரச்சனை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு கேட்குறாங்க. இது உங்கள் பிரச்சனையே இல்லை, அதனால் தயவுசெய்து இதுக்காக நீங்கள் எந்த பதட்டமும் பட வேண்டாம். நம்ம இப்போ கவுன்சிலிங் வருது பாருங்கள், அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க TNEA ஆன்லைன் வெப்சைட்டில். ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் இருக்காது, இன்ஃபர்மேஷன் புக்லெட் அப்படின்னு ஒன்று. அந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் தான் இந்த வருடம் எவ்வளோ காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்குள்ளே வருது, அந்த ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் எவ்வளோ சீட்ஸ் அப்ரூவ் ஆகிருக்குங்கிற விஷயத்தெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் தான் வரும். அது ஏன் இது வரைக்கும் கொடுக்காமல் இருக்காங்கன்னா, எவ்வளோ காலேஜஸ் அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் இது வரைக்கும் நான் சொல்லப்படலை. ஸோ அதனால் அது என்ன கவுன்சிலிங்கிறது ஆகஸ்ட் கடைசி தான், அதற்குள்ளே இந்த பஞ்சாயத்துகள் பல்கலைக்கழகத்துக்கும் கல்லூரிகளுக்குமான பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இதில் இருக்க அத்தனை கல்லூரிகளுமே அங்கீகரிக்கப்பட்டுடும், அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அதனால் நீங்கள் கவுன்சிலிங் டைமில் உங்கள் பட்டியலில் இருக்க வர காலேஜஸ் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே அஃபிலியேட்டட் அப்ரூவ்டு காலேஜஸ் தான். ஸோ நீங்கள் தைரியமாக அதை சீட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக ஆறுதல் படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இதை தாண்டி டவுட்ஸ் இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.